ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு நம்ம மொபைலில் எத்தனையோ மெசேஜஸ் வரும், இன்க்ளூடிங் நம்ம நெட்ஒர்க் நம்ம என்ன சிம் போட்டிருக்கோமோ அந்த சிம்மில் இருந்து கூட ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும். ஸோ வரோட மெசேஜஸ் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனாலையும் இல்லை அதை படித்தா மீனிங் புரியாததுனாலையும் நம்ம அதை ஒரே டெலிட்டாக டெலிட் பண்ணிடுவோம். ஆனால் நாம் ஒரு ட்ரிக்ஸ் வந்தால், நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்க வேண்டியது ஒரு பட்டன் சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்ட மெசேஜோட ஒரிஜினல் மீனிங்கை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அருமையாக இருக்குல்ல, இது நம்ம வந்துருக்கக்கூடிய மெசேஜஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு கூட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஆங்கிலத்தில் இல்லை அவங்களோட மொழியில் அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜ் நமக்கு புரியல அப்படின்னா இந்த பட்டனை ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணா போதும், அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய எல்லா மெசேஜஸுமே ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் நம்முடைய தாய்மொழியில் மாறிடும். இன்க்ளூடிங் உங்களோட தாய்மொழி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்றது மூலமா அந்த மெசேஜ் எல்லாமே ஸ்கிரீன்ல தெரியுற எல்லா மெசேஜுமே உங்களுடைய தாய்மொழியில மாறிடும். இன்னும் அதுக்கு மேல நம்ம ஒரு ஆர்டிக்கிள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் வேற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு, இல்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு வெப்சைட்ல போய் ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் மீனிங் நமக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி இந்த பட்டனை ஜஸ்ட் ஒரு தடவை இந்த மாதிரி கிளிக் பண்றது மூலமா அந்த அதர் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா மெசேஜஸுமே நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற எல்லாமே நம்முடைய தாய்மொழியில மாறிடும். அருமையான ஒரு ட்ரிக் இது. சோ ஆக்சுவலா இந்த பட்டனை நம்ம மொபைல்ல எப்படி நம்ம எனேபிள் பண்றது, இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். சோ அதுக்கு நீங்க கூகுள் க்ரோம் ஓபன் செஞ்சு newsnup.com அப்படினு சர்ச் பண்ணுங்க. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போங்க, அதுல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சிங்கிள் கிளிக் அப்படினு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்ல போய் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஓபன் பண்ண உடனே உங்க அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் முதல்ல இப்படி தான் இருக்கும். சோ இதுல மேல ரெண்டு லாங்குவேஜ் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல இருந்து மெசேஜ் வருமோ, இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்து தான் மெசேஜ் வரும், பெரும்பாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க நெட்வொர்க்ல இருந்து இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ், இந்த இங்கிலீஷ்ல நமக்கு மெசேஜ் வரும். சோ உங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ல வரோட மெசேஜை எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு தமிழ் மதர் டங் அப்படின்னா உங்களுக்கு மலையாளம் இல்ல கன்னடா தெலுங்கு துளு அப்படின்னா, சோ செகண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன்ல போய் உங்களோட மதர் டங் எங்க இருக்குன்னு தேடி எடுத்து சோ அதுல தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிடணும். நான் இப்ப தமிழ் செலக்ட் பண்ணிருக்கிறேன். இப்போ சோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த பிளே பட்டன் இருக்கல நம்ம வந்து பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணணும் நம்ம ஸ்டார்ட் ஆகும் கொடுத்த உடனே நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஓரமா ஒரு பட்டன் வந்து எனபிள் ஆகும், இவ்வளவுதான் விஷயம். சோ இதுக்கப்புறம் நம்ம மொபைல்ல ஸ்கிரீன்ல ஒரு ஆர்டிகல் இல்ல ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருக்கோம், அதோட ஒரிஜினல் மீனிங் நமக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த பட்டனை ஒரு தடவை இந்த மாதிரி பிரஸ் பண்ணா போதும், ஸ்கிரீன்ல தெரியுற எல்லாமே மொத்தமா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய மதர் டங்ல டிரான்ஸ்லேட் ஆகும். இதனால அந்த மெசேஜ்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் மீனிங் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆன ட்ரிக். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. பை பை.